Be comfort. Kobe. Always be a man. வெற்றியில் முடிந்த விவசாயிகளின் ஓராண்டு கால போராட்டம் கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம். கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி வேளாண் சட்டங்களை அவசர சட்டங்களாக கொண்டு வந்தது மத்திய அரசு. செப்டம்பர் 14ஆம் தேதி வேளாண் சட்ட மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டு செப்டம்பர் 17ஆம் தேதி மக்களவையில் நிறைவேற்றப்பட்டன. செப்டம்பர் 20ல் குரல் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களவையில் நிறைவேறியது. செப்டம்பர் 24ஆம் தேதி பஞ்சாப் மாநில விவசாயிகள் போராட்ட அறிவிப்பை வெளியிட்டனர். செப்டம்பர் 25ல் நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். செப்டம்பர் 27ஆம் தேதி வேளாண் சட்ட மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கினார். இதனையடுத்து அரசிதழில் வெளியிடப்பட்டு சட்டங்களாக அமலுக்கு வந்தன. நவம்பர் 25ல் விவசாயிகள் டெல்லி செல்வோம் என்ற போராட்டத்தை அறிவித்தனர். நவம்பர் 26ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனையடுத்து நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. நவம்பர் 28ல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார். டிசம்பர் 3ஆம் தேதி விவசாயிகளுடன் மத்திய அரசு முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. டிசம்பர் 5ல் நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. டிசம்பர் 11ஆம் தேதி வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பாரதிய கிசான் யூனியன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி வேளாண் சட்டங்களை அமல்படுத்த தடை விதித்த உச்சநீதிமன்றம் சட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய 4 பேர் கொண்ட குழுவை அமைத்தது. கடந்த ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று மத்திய அரசை கண்டித்து விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்தினர். அப்போது காவல்துறையினருடன் மோதல் ஏற்பட்டது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி பஸ்தாரா சுங்க சாவடியில் விவசாயிகள் மீது தடியடி நடத்தப்பட்டது. அக்டோபர் 22ல் போராட்டம் நடத்த விவசாயிகளுக்கு உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. விவசாயிகளின் போராட்டம் ஓராண்டுக்கு மேல் நீடித்த நிலையில் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இதனை நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் கொண்டாடி மகிழ்ந்தனா்.